ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேசிக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது எப்படி செய்ய போகிறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். படியில் வந்து அரிசி எடுத்துக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்குங்க. ஓகே, எடுத்து போடுமா? நல்லா அரிசி எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். போமா, நெட்லாம் கையில் நான் நெட்டுக்கேன். குக்கர் எடுத்துக்குங்க. வெயிட் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். குக்கர் எடுத்துங்க, இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சியில் க்ளீன் பண்ணிச்சு, சரியா? சூப்பராக க்ளீன் பண்ணிக்கிது, பார்த்துங்க. அப்புறம் அதோடைய மூடி எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து விசில்ல விசில் எடுத்துக்கங்க. ஓகேவா? இது பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எவ்வளோ சரிங்க? அரிசி வந்து ஒரு படியில் வந்து இவ்வளோ எடுத்துக்கணும். இது பச்சை அரிசியா? ஆமாம், பச்சை அரிசி தான். இன்றைக்கி வந்து டேசிக்கு இப்போ எவ்வளோ போதுமான சாப்பாடு எடுத்து பார்த்துக்கலாம். இவ்வளோ போதுமா? போடணும், நைட்டு தானே சாப்பிட்டு தூங்கட்டும். ஓகே, இது எடுத்துங்க. அரிசி போட்டு தண்ணி பிடிங்க மேடம். சிங்கிள் டேக் பிரியாணி பார்த்துங்க. தண்ணி பிடிங்க, தண்ணி பிடிச்சி கொஞ்சம் அலசுங்க. அலசுங்க, அப்படிதான் அலசணும். அலசது மட்டுமே அந்த கூழ் இது பண்ண மாதிரி அதே மாதிரி இருக்குல்ல, நம்ம கை மாரி தெரியல. இப்போ தண்ணி இழுத்துங்க. அது பார்த்து அரிசிக்கிறது போதும். இப்படிதான் பண்ண பார்த்துக்குங்க. கிச்சனை கொஞ்சம் கவலமாக தான் இருக்கும், கிடைக்காதுங்க. சீக்கிரம் வெயிட் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. அப்புறம் காரிட்டு போங்க. இப்படி எடுத்துக்கங்க, கொஞ்சம் கழுவுங்க. இது ஒரு வாட்டி கழுவக்கூடாது, ஒரு மூணு வாட்டி கழுவணும். நாங்கள் ஒரு வாட்டி தான் கழுவுறோம், ஏன்னா டேசி கொஞ்சம் சத்தம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வாட்டி தண்ணி பிடிங்க. அப்படியே அப்படியே பார்த்துங்க, தண்ணி அளவு பார்த்துங்க. அவ்வளோதான், எவ்வளோ இருக்குது? போதும், ரொம்பலாம் வச்சுக்கூடாது. இதாங்க பாருங்கள், தண்ணி அளவு பார்த்துங்க. அரிசி வந்து எவ்வளோ இருக்குது, அதோட கொஞ்சம் ஒரு 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 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி, அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் எடுங்க, லிவர் பக் 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 அதோட லிவர் எடுங்க. அதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுங்க, கைட்டுங்க, அப்படியே ஓடுங்க. இதுதான் வந்து லிவரு. சிக்கன் கல்லில் மட்டும் தான் விற்கும், வேறு அந்த கல்லு விற்காது. எடுங்க, போடுங்க, கழுவுங்க. கழுவுங்க, நல்ல விஷயம். நம்மளுக்கே அதை மறந்துட்டோம். போய் போய் ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, அதில் கைக்குள்ள போயிடும். இப்படி கழுவிக்குங்க, அப்புறம் எடுத்து இப்படி போட்டுக்குங்க. நம்ம ஊற வச்ச அரிசியில் வந்து இதை போட்டுங்க. ரெண்டு லிவர் போதுமா? ஓ, நைட் லிவர் போட்டுங்க. மஞ்சள் எடுத்துனாங்க, மஞ்சள் எடுத்துனாங்க. ஃபேமிலியாக போதா இருக்கும், உட்காந்து நல்லா டிவி பார்த்துருக்கு எங்கள் அம்மா சீரியல். அது விடுவோம். அப்புறம் ஏய், அவ்வளோதான் போடக்கூடாது, லைட்டாக போடணும். போட்டு போதும், அவ்வளோதான் பார்த்துங்க. லைட்டாக போட்டு ஒரு கலக்கலக்கணும். எங்கே அதோடய டீஸ் பண்ணு, கையில் விட கலக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலக்காச்சு. ஓகே, இப்போ வந்து மூட போகிறோம். இப்படி வச்சுருங்க, அப்படியே அடுப்பு பற்ற வைக்காம வச்சுருங்க, சரியா? இப்போ பற்ற வைக்காதீங்களா? இதை மூடுங்க, மூடு. அது ஐட்டி 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 கிலோ போய் ஐட்டி ப்ரெஸ் பண்ண திருப்பி. அவ்வளோதான், திருப்பி போகணும். ரெண்டு வந்து ஒன்று ஒன்று பண்ணு. அவ்வளோதான், முடியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க தான் வேலை. கேஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய கிளியா ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பற்றிக்குச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேசிக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதாவது ஒரு 10 minutes ஆகும், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் பட்டுப்பட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வச்சோன்னு இப்போ சவுண்டு தான், அவ்வளோதான், கரெக்டாக விசிலாக அழைச்சிது. அவ்வளோ, ஓகே, பாய் டாடா. ரெடி ஆகிடும், ஃபுட்டே ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், பாய் டாடா. கிச்சனில் சவுண்டு கேட்குதா? நாங்கள் போய் பார்ப்போம். இதோ சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் வரப்போகுது. பார்த்தீங்களா, இதுதான் குக்கர். கர் 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 குக்கர். கீழே இருக்க பற்றிய நெருப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் வரப்போகிறது, பார்த்தீங்களா? வெயிட்டிங்
மூணு விசில் தான். மூணு விசில் வந்தோடனே நம்ம டெய்ஸிக்கு சாப்பாடு ரெடி. ஈரல் சாப்பாடு ஒரு விசில் வந்துடுத்து, ரெண்டாவது விசில் வரப்புகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, குக்கர் இறக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கு பாருங்கள், சுவை பொறுத்துருதா போக பாருங்கள். மேலே பார்த்தா தெரியும், கீழே போக தெரியாது. ஆவி பறக்க சூடா, டேஸிக்கு ஃபுட்டு ரெடியா. குக்கரை முடிஞ்சாடிச்சு, காற்று ஃபுல்லாக தேடி விட்ருங்க. அப்படியே தந்தீங்கன்னா வெடிச்சிடும், பார்த்துங்க. அப்புறம் முகம் பார்க்க முடியாது, முகம் பார்க்குற மாதிரி இருக்காது, அதுக்கு சொல்லுவேன் சரிங்களா. இங்கே ஒரு சூப்பர் சிங்கர் இருக்காங்க, அவர் காமெடி பீஸ் தான். பார்த்தாலும் தெரியல, சிரிப்பு வத்தில் பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, போகணுமா? போகணும். டெய்ஸிக்கு சாப்பாடு ரெடி, ஃபோன் பண்ணு. ஓப்பன் பண்ணு, அது சுடு, நான் அதுதான் கை வைக்கிறேன். அப்படி திருப்பி டோல் இந்த மாதிரி இருக்கணும். போ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், டாகுக்கு வந்து ஃபுட்டு வைக்கிறது முன்னாடி வந்து நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக இருக்கக்கூடாது. தட்டு டாகுடைய தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி ஃபுட்டு வைக்கும்போதும் ஒரு வாட்டி தண்ணி வைக்கும்போதும் வந்து க்ளீன் பண்ணுங்கள். தயவு செய்து க்ளீன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எப்பவுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க, இப்போ நான் சொன்ன நல்லா க்ளீன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், நல்ல விஷயம்னா எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் டாகுக்கு, அப்புறம் எதனா உடம்பு சரியெல்லாம் போயிடும். அப்புறம் அதை கூட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் சொல்ல முடியாது. அதனால் நம்மளே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், நல்லா தேய்ச்சி இருமுனார் போட்டு கழுவுனார் சரியா. ஓகே, இதுதான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு. நான் அப்போ தான் கரெக்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு, பாத்திரத்தை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு வந்து கொட்ட போகிறோம், அப்படி தான் கொட்டணும் முடிச்சு. அவள் தான் நல்லா கொட்டு, சூடு வச்சிட போகிறேன். நம்ம தட்டில் நல்லா கொட்டிட்டு போட்டு போட்டு கலக்க கலங்க கலக்க போகிறோம். ஈரலையும் சாப்பாடு நல்லா ஸ்மாச் பண்ணணும் சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் நல்லா சாப்பிடும், சாப்பிடும் நல்லா சாப்பிடாது வச்சிடும். எந்த டாக இருந்தாலும் சரி, போதும் மேடம். இது காலி பண்ணிடணும், எல்லாத்தையும் கொட்டிட்டேன். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், பரவாயில்ல பாருங்கள். இப்படிலாம் பண்ணக்கூடாது, கம்மி பண்ணு. இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் ஆறட்டும், நம்ம சூடாக இருக்குது தெரியுங்களா. இது வந்து நல்லா பீஸ் பண்ணுகிறார், கொத்து புரட்ட மாதிரி பண்ணோம். இப்படி கொத்து புரட்ட மாதிரி பண்ணுகிற, அது கடையில் போய் பாருங்கள், போட்டு தரலண்ணா. நல்லா ஸ்மாச் பண்ணி இவர் வந்து அப்படியே சாப்பாடோடு நல்லா மிக்ஸ் பண்ணோம் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மேக்ஸ் ஸ்மாச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நம்ம டாக் ஃபுட் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெய்ஸியை வந்து கூட்டு வர போகிறோம். டெய்ஸி உட்காந்து வரும் பாருங்க, வரும் அது டெய்ஸி. ஹாய் டெய்ஸி, டெய்ஸி டெய்ஸி, வா சாப்பிடலாமா. இவர் தான் அவர், டெய்ஸி இவர் தான். டெய்ஸி கூட போகிறோம், வா டெய்ஸி, நம்ம போய் சாப்பிட்லாம். போகலாமா, சாப்பிட வேணுமா, சாப்பிட போகலாமா, வா இங்கே பெரிய வா. டெய்ஸி உள்ள 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 போ, டெய்ஸி சாப்பாடு ரெடி. ஓய் அமைதியாரு, டெய்ஸிக்கு சாப்பாடு ரெடி. டெய்ஸி கூட சாப்பிட்டு, டெய்ஸி சாப்பிட்டு 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 உனக்கு தான் சாப்பிடு. யோசிக்கிறாரு, சூடாக சாப்பிட்டு வா, சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு தான் சாப்பிடு சாப்பிடு. பயப்படுறாரு, டெய்ஸி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு சாப்பிடு, யோசிக்காத.
சாப்பிடு. அவர் அது ஒன்றும் இல்லை, பின்னாடி வந்து ஒரு பெரிய டாக்டர் அதனால் கொஞ்சம் பயப்படுறாப்பு. ஆமாம் நல்லா சாப்பிடுவாப்புல, கொஞ்சம் யோசிச்சு சூடாக இருக்குது கூட, அதனால் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்ற ஜூஸ். இவ்வளோ தான் டெய்ஸி பார்த்துக்கணும். எங்கள் வீட்டுடைய இளவரசி, அவர் பேர் டெய்ஸி. சாப்பிடுசி, குட் கேர்ள். நல்லா சாப்பிட்ணும், அவ்வளோதான், வெரி குட். சரி ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் பாய் பாய் டாட்டா. இதுதான் வந்து நம்ம டாக்குக்கு வந்து சீக்கிரமாக செய்கிற ஒரு ப்ரிப்பரேஷனு, அதாவது 10 நிமிஷமாச்சு, வரதும் இல்லை. சரிங்களா, டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.